நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்புடைய இந்த மிக முக்கியமான அமர்வில் என்னை பேச அழைத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இத்தகைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது மிகவும் தேவையான ஒரு கூட்டமைப்பு. சமூகத்தில் இருக்கக்கூடிய பல தரப்பிலிருந்தும் பல இயக்கங்களிலிருந்தும் அனைவரையும் ஒன்று சேர்த்து தேசிய கல்விக் கொள்கை குறித்த ஒரு விவாதம் நடத்துவது மிக முக்கியமானது. நண்பர்களே, தேசிய கல்விக் கொள்கை குறித்து பேராயர் அவர்களும் திருமதி வசந்த தேவி அவர்களும் மிக முக்கியமான பல கருத்துக்களை கூறி சென்றிருக்கிறார்கள். அதோடு நாம் வேறு சில கருத்துக்களை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது, திருமதி வசந்தி குறிப்பிட்டது, நாம் யாருமே மறக்க முடியாத இது என்னவென்றால், இன்றைக்கு வந்திருக்கிற கொள்கை எந்த ஒரு சூழலில் வந்திருக்கு. இந்தியாவுக்கு கடந்த 34 ஆண்டுகளாக ஒரு கல்விக் கொள்கை இல்லை, அந்த அடிப்படையில் ஒரு புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு வாதம் கடந்த 4 வருடங்களாக வைக்கப்படுகிறது. அப்படின்னு சொன்னா, 2020 பள்ளிக்கல்வியோ உயர்கல்வியோ பொறுத்து இந்தியா சந்திக்கும் சவால்கள் என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைப்பில் இருக்கக்கூடிய மையமான குறைகள் என்ன என்பதை இனம் கண்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை சந்திக்க புதிய தலைமுறைக்கு, அடுத்த 2 தலைமுறைகளுக்கு கிட்டத்தட்ட புதிய சவால்களை சந்திப்பதற்கான தயாரிப்பு தருவதாகவும் இந்த கல்விக் கொள்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமான. அப்படி இன்றைக்கு நம்முடைய கல்வி அமைப்பு, நம்முடைய கல்வி திட்டம், கல்வியை இருப்பது, கல்வி நிலை, பள்ளிக்கல்வியோ உயர்கல்வியோ ஏதோ ரொம்ப மெச்சக்கூடியதாக அல்ல, இல்லை. இதில் 1000 பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம, அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் கொடுத்துருக்கிற விஷயங்களை எதிர்க்கும் பலரும் நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டியது, நாம் மாற்றத்தை எதிர்த்து இங்கே பேசவில்லை. மாற்றம் தேவை, பலவிதமான மாற்றங்கள் தேவை. நம்முடைய கல்வியில 1000 பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் அந்த பிரச்சனைகளை பற்றிய அங்கீகாரம் எல்லாம் இல்லாமல், அந்த பிரச்சனைகள் என்ன என்று இனம் காணாமல், அவற்றிற்கான காரணங்களை பேசாமல், நாம் இதெல்லாம் செய்ய போகிறோம் என்று யாராவது சொன்னால் அது ஒரு மிகவும் பிரச்சனைக்குரியது என்று நான் நினைக்கிறேன். கல்வி கொள்கை என்று வரும்பொழுது அப்போ இந்தியாவுடைய மையமான பிரச்சனை என்ன, கல்வி பிரச்சனை என்ன? பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் தரமான கல்வி என்பது இன்றைக்கு இல்லாதது. அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் என்பதே 10 வருடங்களுக்கு முன்னால் தான் வந்திருக்கு. அதுவும் அனைவருக்கும் 8 ஆண்டு கல்வியை உறுதிப்படுத்துவது. இப்போ அனைவருக்கும் 12 ஆண்டு கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகள் என்ன, அதனுடைய சிக்கல்கள் என்ன என்று மையமாக நாம் கருத வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியது. அது மட்டுமல்ல, நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஆழமான சமூக ஏற்றத்தாழ்வுகள். நம்முடைய சமூக அவலங்கள் எல்லாமே நம்முடைய கல்வியில் பிரதிபலிக்கின்றது. அவற்றை நேரடியாக எதிர்கொண்டு தீர்வு காண வேண்டியது எந்த ஒரு கல்விக் கொள்கையின் கடமை. இது கடமை, வேற எதுவும் இல்லை, அதை குறைத்து சொல்ல முடியும். அதே போல உயர்கல்வி. உயர்கல்வியை பார்த்தோமானால் உயர்கல்வியுடைய மையமான பிரச்சனை என்ன என்று பார்த்தால் எக்ஸ்க்ளூஷன், மிகப்பெரிய எக்ஸ்க்ளூஷன். அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்விக்கு, உயர்கல்வி விழையும், உயர்கல்விக்கு ஆசைப்படும் வேண்டும் மக்கள் தொகையில பார்த்தீங்கன்னா 25% தான் உயர்கல்வியில இருக்கு. அப்போ 4-3 பேரை வெளியே தள்ளிவிட்டு நிற்கக்கூடிய உயர்கல்வி நம்முடைய உயர்கல்வி. அப்போ கொள்கை எதை பற்றி சிந்திக்க வேண்டும்? இன்றைய நிலையின் மையமான பிரச்சனை என்ன என்பதை சிந்தித்து அதற்கு தீர்வு காண்பது மிக அவசியம். அப்படின்னு சொன்னா,
நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை ஒரு முக்கோணமாக சொல்வார்கள். ஒன்று, அதில் இருக்கக்கூடிய மூன்று வெர்டிசஸ் என்னென்ன. ஒன்று, குவான்டிட்டி. நமக்கு வந்து மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு, இன்னும் ஒரு தலைமுறைன்னு சொன்னால் இன்னும் அதிகரிக்கப் போகும் நாடு. அத்தனை குழந்தைகளுக்கும் கல்வி கற்பித்தாக வேண்டும். அனைவரையும் நீங்கள் 12 வருடம் கல்வி தயாரிப்பில் கொண்டு வர வேண்டும். உயர்கல்விக்கான சமமான வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்து தரம், குவாலிட்டி. மூன்றாவது ஈக்குவாலிட்டி, சமத்துவம். நீங்கள் இதில் தரம் பற்றி பேசுவதும் எண்ணிக்கை பற்றி பேசுவதும் சமத்துவம் பற்றி பேசாமல் சமூக அநீதி பற்றி பேசாமல் எந்த கல்விக் கொள்கையும் பேச முடியாது. இதுதான் இன்று இந்த கல்விக் கொள்கையுடைய மிகப்பெரிய தோல்வி எனலாம். அது சமத்துவம் என்பதற்கான மையமான இடத்தை எதுவுமே இல்லாமல் சொல்லக்கூடிய கல்வி என்பது யாருக்கான கல்வி என்ற கேள்விதான் வரும். நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள், மீண்டும் சொல்கிறேன், சமூக அவலங்களை பிரதிபலிக்கின்றன. கல்வி என்பது சமூக ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கும் ஒரு கருவியாக நாம் பார்க்க வேண்டும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை நிலைப்படுத்தும், நியாயப்படுத்தும் கொள்கையை நாம் நிராகரித்தாக. அந்த அடிப்படையில் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை சொல்ற பல விஷயங்களை நாம் நிராகரிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்ற ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்தா அதில் பலவிதமான உன்னதமான விஷயங்கள் நிறைய தரப்பட்டிருக்கின்றன. அதை நிலோட்டமாக பார்க்கக்கூடியவரும் இதை எதுக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க என்று கேட்கலாம். ஒரு பக்கம் வெளிப்படையாக ஏற்கனவே சொன்னது போல கலாச்சார ஒருமைப்படுத்துதல், கல்ச்சுரல் இன்டகிரேஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. முந்தைய தேசிய ஒருமைப்பாடு நம்ம பேசியதெல்லாம் போய் இன்றைக்கு கலாச்சார ஒருமைப்பாடு என்று பேசுகிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பலவிதமான பன்மைத்துவத்திற்கு அடிப்படையில் எதிரான ஒன்றாக சம்ஸ்கிருத தெளிப்பாக ஒன்று ரொம்ப தெளிவாக தெரிகிறது. ஏதோ ஒரு கற்பனை செய்த பழங்காலத்தை அடிப்படை. ஆனால் அதை தவிர மேலோட்டமாக பார்த்தால் பலவிதமான முற்போக்கு சிந்தனைகளில் பலவிதமான அறிவியல் இயக்கங்கள் பேசிய பல விஷயங்கள்லாம் அதில் தரப்பட்டிருக்குன்னு அங்கங்கே தெளிக்கப்பட்டிருக்கு. சமூக நீதி என்பதை சற்றிலும் சமூக நீதி என்பதில் சற்றிலும் அக்கறை கொள்ளாத ஒரு கல்விக் கொள்கையாக தான் இது வந்து நிற்கு. உதாரணமாக ஆழமாக பேச நமக்கு ரொம்ப விரிவாக பேச நேரம் இல்லை. உதாரணமாக சில விஷயங்களை நான் அடிக்கோடு சொல்கிறேன். பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு லேர்னிங் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமானது, இது ஒரு உண்மையான பிரச்சனை தான். என்னன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் போயும் எழுத படிக்க தெரியாத, எழுத்தறிவு எண்ணறிவில் தேர்ச்சி பெறாத குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஏராளமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் உண்டு. இந்த யதார்த்தம் பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது அதற்கான காரணங்கள் என்ன என்று எதுவுமே பேசலை. அதாவது மிக முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வியார் என்னன்னு சொன்னா, அப்படி பள்ளி சென்றும் எழுத்தறிவு எண்ணறிவு பெறாத குழந்தைகள் யார், ஏன் அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள், அது அவங்களுடைய பிரச்சனையா அல்லது கல்வி அமைப்புடைய பிரச்சனையா என்ற கேள்வியையே எழுப்பாமல் அதற்கு ஒரு டியூட்டரிங் சர்வீஸ் கொண்டிருப்பேன் என்றெல்லாம் பேசுவது யதார்த்தத்திலிருந்து முற்றிலும் அப்பாற்பட்டு நிற்கும் ஒரு நிலையை காட்டுகிறது. யதார்த்தத்தை பற்றிய அலட்சியத்தை காட்டுகிறது. சமூக நீதியை பற்றிய அக்கறையின்மையும் அலட்சியத்தையும் தான் காட்டுகிறது. ஏன்னா இது ஒரு மையமான பிரச்சனை, நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு தேவையான ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை. அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கு அந்த லேர்னிங் கிரைசிஸ் நாங்கள் சரி செய்யவோம் என்ற மாற்றுக் கல்விக் கொள்கை தான் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் தரமான கல்வி பெற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும், ஈக்வாலிட்டி ஆஃப் அவுட்கம்ஸ் என்று தேசிய பாடத்திட்ட வரையறை 2005 குறிப்பிடுகிறது. எல்லா குழந்தைகளும் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பிலிருந்தும், எல்லா குடும்ப கூலி வேலை செய்கிற குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தையும், பேராசிரியர் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குழந்தையும் சமமான வெளிப்பாட்டுடன் கல்வியிலிருந்து வெளிவர வேண்டும், சமமான திறன்களுடன் வர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான குறிக்கோள் தான் நம்முடைய கொள்கைகளுக்கு தேவை. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது மிற்றும் தோல்வி பெறும் ஒரு கொள்கையாகத்தான் இருக்கு. உயர்கல்வியை பற்றி பேசும்பொழுது அல்லது நீங்கள் ஹையர் செகண்டரியில் 4 வருடம் என்று ஸ்ட்ரக்சரை மாத்துறதுல அதை 10+2 பலவிதமாக நீங்கள் பிரிக்க முடியும். என்ன 4+3+3 சொல்ல என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் 4 வருஷம் செகண்டரி என்று சொல்லும்பொழுது அப்போது அனைவருக்கும் 10 ஆண்டு கல்வி என்று சொல்லி ஹையர் செகண்டரி என்று இதுவரைக்கும் இருந்தது உயர்கல்விக்கான நுழையீடு என்று. இப்போ அது அல்ல, 4 வருட செகண்டரி கல்வி சொல்லுவோம். அப்போது அதில் பலவிதமான சாய்ஸஸ் தரப்படும். சாய்ஸஸ் தர்றது என்றைக்கும் வரவேற்கணும், வேண்டும், நிச்சயமாக வேண்டும்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் என்று பிளவுபட்டதை அந்த பிளவுகளை எல்லாம் உடைக்கணும் தேவைதான். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பலவிதமான சாய்ஸஸ் ஒரு கூடையில இருக்கும், நீ எதை வேணா எந்த அடிப்படையில யார சாய்ஸ் செய்ய முடியும், எப்படி அதை அமல்படுத்துவது. அது மட்டுமல்ல, அது போதனா முறையிலையும் கற்பித்தலிலும் எந்த விதமான மாறுதல்களை கொண்டு வரும், இந்த சிக்கல்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசாமல் நாங்க எப்ப வேணா நீ எக்ஸாம் எழுதலாம், இப்ப அப்போ இந்த மந்திரக்கோல் அசைச்சு நம்ம இந்த மாற்ற முடியுமா? நண்பர்களே, தேர்வு முறையில் பலவிதமான மாறுதல்கள் மிகவும் தேவை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிரச்சனையில, நம்முடைய சிஸ்டம்ல ஒரு மிகப்பெரிய கோளாறு நம்முடைய எக்ஸாம்ஸ். ஆனால் அதை நீங்க ஒரு ரூல் போட்டு நாலு வரி கொள்கையில எழுதி மாற்றுவது எப்படி சாத்தியமாகும்? இன்றைக்கு ஒரு திறந்த பாட புத்தக எக்ஸாம் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நடத்தணும்னு சொன்னாலே எவ்வளவு சிக்கல் என்று நமக்கு தெரியும், அதற்கான தயாரிப்பு எவ்வளவு தேவை என்று தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இதே போலத்தான் தனியாரையும் அரசையும் ஒரே தளத்துல வைத்து பார்க்கிறோம் என்பது அபத்தம் இந்தியாவை பொறுத்தவரை. அது மட்டுமல்ல, தனியார் பள்ளி அரசு பள்ளி என்று இரண்டு பிரிவுகள் கிடையாது. அரசு உதவி பெறும் பள்ளி என்பதும் மிக முக்கியமானது. அப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் எடுத்து ரொம்ப எளிமைப்படுத்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தையையும் வியாபாரத்தையும் கண்டுகொள்ளாமல் பேசுவது எப்படி கல்விக்கு தீர்வு தரும் என்று எனக்கு. உயர்கல்வியில வேறு விதமான ஒரு ஒருமைப்படுத்துதலும் தெரிகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்மைத்துவம் டைவர்சிட்டி ரொம்ப தேவை நம்முடைய கல்வி திட்டத்திற்கு. அப்படி இருக்கும் பொழுது உயர்கல்வியில எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே விதமான ஒருமைப்படுத்திய உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு வரப்போகிறோம், லார்ஜ் மல்டி டிசிப்ளினரி, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒண்ணு, அது பெருசா இருக்கணும், அது பல டிசிப்ளின்ஸ் கொண்டதாக இருக்கணும், அப்படிப்பட்டது மட்டும்தான் இருக்கும், யூனிட்ரி இது எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஜிப்மர் போன்ற ஒரு உயர்தரமான மருத்துவ கல்லூரியை அழிச்சு அதை மல்டி டிசிப்ளினரி ஆக்குறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு புரியல. அதே போல பலவிதமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கின்றன. நான் வேலை செய்யறது கணிதவியல் நிறுவனம், இது ஒரு உலக தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணித ஆராய்ச்சி நிறுவனம். நீங்க அதை எடுத்துட்டு ஒரு அது ரொம்ப சிறிய ஒரு ஏன்னா கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வேணும், ஒரு சிறிய ஆராய்ச்சி நிறுவனம். அப்போ நீ வந்து லார்ஜ் அண்ட் மல்டி டிசிப்ளினரின்னு போகணுன்னா இதெல்லாம் போகும், சிஎஸ்ஐஆர் லேப்ஸ் எவ்வளோ இருக்கு. அப்போ பல்கலைக்கழகங்களுடைய பிரச்சனை என்ன, அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷனுக்கும் ஆராய்ச்சிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமியாக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பதை பற்றி எல்லாம் எந்த விதமான அலசலும் அல்லாமல் காரணங்கள் காரியங்கள் என்ன இப்படி பல விதமான அடிப்படையான பிரச்சனைகளை அது என்ன என்று பேசாமல் அதற்கான தீர்வுகள் எவ்வாறு, அறிவியல் கண்ணோட்டம் என்பதே கல்வியில் அறிவியல் கண்ணோட்டம் என்பது எவ்வாறு இருக்க முடியும், காரண காரியங்களை அலசி இதுதான் மையமான பிரச்சனைகள் என்று. அப்ப அந்த மையமான பிரச்சனைகள் என்ன என்று ஒருவர் சொல்லும் பொழுது அதுல நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். நீ சொல்றதுதான் மையமான பிரச்சனை இல்லை என்று நான் நீயும் ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் நீ என்னன்னே சொல்லாமல் விடை மட்டும் சொன்னால் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறோம், 2030க்குள்ள இதை செய்ய போகிறோம், 50க்குள்ள இந்தியாவை அப்படி போகிறோம்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் நமக்கு தெரியும். பலவிதமான ஸ்கீம்ஸ் வந்து டெல்லியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு வந்து என்ன ஆகும் ஏதாகும் யாருக்கும் கவலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்னல் தான் தெரியுது. இது கல்விக் கொள்கை என்பது ஒரு இரண்டு தலைமுறைகளுக்கு இன்றைக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகளுடன் ஆசைகளுடன் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் தருவதாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, 21ஆம் நூற்றாண்டு மிகப்பெரிய சவால்களை நமக்கு தரப்போகிறது. இப்போ எதில் பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஜூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ணி கூட பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பேசிட்டு இருக்கோம். 2000 மிக சமீபத்தில் தான் நமக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. நாம் தமிழ்நாட்டிலேயே கடந்த சில வருடங்களில் புயல்களை பார்த்துருக்குறோம், அதோடைய அழிவுகளை பார்த்துருக்கோம். 21ஆம் நூற்றாண்டு குழந்தைகள் வளரும் எதிர்காலத்துல பலவிதமான சவால்களை சந்திக்க போகின்றன. இயற்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, நமக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இதுல ஆழமான பல கேள்விகளை நாம் சந்திக்கின்றோம். அதற்காக தொழில்நுட்பம் நம்ம கையில இருக்கு, ஆனால் அப்படிப்பட்ட தயாரிப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு வேண்டும் என்றால்
அடுத்து 20-30 வருடங்களை பற்றி நாம் சிந்திக்கிறோம் என்றால் தேவையான ஒரு தீவிரமும் அறிவியல் கண்ணோட்டமும் இந்த கொள்கையில முற்றிலும் காணப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. ஏன்னா இன்றைக்கு இந்தியா ஒரு மிகவும் பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அதுல இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம், குழந்தைகளுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அவர்கள் மனித வளமாக வளர்ந்து நம்முடைய நாட்டின் பிரச்சனைகளை அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கல்விதான். கல்வி என்ற ஒரு ஆயுதம் கொண்டுதான் அறிவியல் தொழில்நுட்பம் மூலம்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முடியும். நாம் என்று சொல்லும் பொழுது அனைவரையும் கொண்டு வந்து அதிலும் அரசுடைய அடிப்படையான கடமையான வறுமையில் இருக்கக்கூடிய சமூகத்தின் கீழ்த்தளத்தில் கல்வி மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி தருவதாக அனைவரையும் ஒன்று சேர்த்து மேலே எடுத்து சென்று 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை சந்திக்கக்கூடியதாக ஒரு நாட்டாக இதை மாற்ற வேண்டும் என்பதற்கான தயாரிப்பு இந்த கல்வி இல்லை என்று நான் நினைக்கிறேன். இறுதியில இது ஒரு கொள்கை தான், தயவு செய்து இதை இறுதியாக நாம் பார்க்க வேண்டாம். இது ஒரு அமல்படுத்தும் திட்டம் அல்ல, இது சட்டமும் அல்ல. இதை எதிர்ப்பதற்கு அதனுடைய பலவிதமான அம்சங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்பதற்கு ரியாக்ட் பண்ணுவதற்கு நேரம் இருக்கிறது. தேசிய பாடத்திட்ட வரையறை இந்த வருடம்தான் வரப்போகிறது. அதுலேயும் அப்போ ஒவ்வொரு அம்சங்களையும் நாம் பார்த்து குறிப்பாக அதுல எவ்வாறு ஒரு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், மாநிலங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று உறுதியுடன் செயல்பட வாய்ப்பு உள்ளது என்று நான் ஆழமாக நம்புகிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு யூனிட்டரி ஒரு மெஜாரிட்டேரியன் அஜெண்டா நிச்சயம் செயல்படாது என்ற ஒரு நம்பிக்கையுடன் நான் செயல்பட வேண்டும் என்று கூறி இந்த மாநாட்டை இப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியும் கூறி அமர்கிறேன். நன்றி.